காதலுக்கு கண் இல்லைங்கற நம்பிக்கை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அது நம்ம அரங்கல பேசிட்டு நம்மளுக்குள்ள என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்குங்க நம்ம பார்த்தோம் நம்ம கெஸ்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அவங்க அபிப்பிராயத்துல காதலுக்கு கண் இல்லங்கிற நம்பிக்கை வந்து ஒரு மனுஷன் மேலயும் சமூகத்து மேலயும் குடும்பங்கள் மேலயும் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் சிலப்பா சார் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் உங்க அபிப்பிராயத்துல இந்த நம்பிக்கை வந்து ஒரு குடும்பத்து மேல இல்ல ஒரு ஒரு மனிதன் மேல அண்ட் சமூகத்து மேல என்னென்ன விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க பையன் ஒரு பொண்ணை பற்றி பேசினே அவங்களோட மனசில் விபரீதமான கற்பனைகள் உருவாக ஆரம்பிக்குது அதனால அவங்க அதை எல்லாம் யோசித்து அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விபரீதமான முடிவுகளுக்கு போகிறாங்க இதை ஆரம்பத்துலேயே தடை பண்ணிடணும் இப்படி விட்டால் அவனோட லைஃப் வந்து வம்பா போயிடும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு சரியான புரிதல் காதலுங்கிறது அவசியமாக உணர்ச்சி அந்தந்த ஸ்டேஜில் வரும் அப்படிங்கிறது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பையன் கூட இயல்பாக உட்காந்து பேசுவாங்க அதில் உள்ள நல்லது கெட்டது சொல்லுவாங்க அதுக்கு மேலே அவங்க கூட இருப்பாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா காதலுங்கிற போது அது பையனோட பிரச்சனை அல்லது பொண்ணோட பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி இல்லை அது அவங்க இப்போ படிப்பு விஷயமா கேட்கும்போது என்னென்னாலும் சொல்கிற பேரண்ட்ஸு காதல் விஷயத்தில் வந்து அது அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்கு ஆக்சுவலி அபிலாஷ் சார் நான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன் அவர் சொன்ன போது ஒரு பையன் இல்ல பொண்ணு வந்து அப்பா கிட்ட ஒரு படிப்பை பத்தி பேசும்போது அவங்க ரொம்ப நேச்சுரலா அதை கிரியாக்ட் பண்றாங்க ஆனா காதலை பத்தி பேசும்போது இல்ல எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அந்த பட பதட்டம் ஏன் என்னத்தினால வருது அவங்க ஏன் அதை நேச்சுரலா ஏத்துக்கிறது எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க இல்லை அந்த பதட்டம் ஒரு நியாயமான பதட்டம் தான் நினைக்கிறேன் முதல்ல நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகள வந்து தனிமனிதர்களாக நினைக்கிறதில்லை ஒரு இண்டிவிஜுவலாக நினைக்கிறது இல்லை அது அது அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஐடியாவே வந்து ஒரு மேற்குலேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு ஐடியா நீங்கள் ஒரு அமெரிக்காவிலேயோ இல்லாட்டியோ ஃப்ரான்ஸ்லேயோ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயந்தான் வந்து இண்டிவிஜுவாலிட்டி இந்தியாவில் வந்து தனி மனிதர்களே கிடையாது போனால் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கக்கூடியவங்களில் இந்த இந்த நவீனமான இந்த காதலை ஆதரிக்கக்கூடிய கணிசமான நாட்கள் கூட வந்து ஒரு தனி மனிதர்களாக நினை நினைக்கல ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக அவங்க பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்னுடைய அப்பாக்கிட்ட பேசுகிறேன் பேசிட்டு வந்து என்னுடைய காதல் சரியாகிறது அது வந்து ஒரு நியாயமான காதல் அவங்கள்ட்ட நிரூபித்து அவங்களுடைய சம்மதத்தை வாங்குகிறேன் இல்லை அவங்க எங்களுக்கு சம்மதம் கொடுக்கணும் அவங்க எங்களை ஆதரிக்கணும்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஒரு ஏக்கமாக அவங்ககிட்ட இருக்குது ஆதரிக்காத பட்சத்தில் அவங்கள்ட்ட ஒரு கோபம் வருது இப்போ இது ரெண்டுமே வந்து தங்களுடைய குடும்பத்தை காதலோடு ஒரு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு இது ஒரு தன்மையிலேருந்து அது வருது அப்போ ஏன் பொருத்தி பார்க்கணுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உதாரணமாக நீங்கள் காதலிக்கிறீங்க நீங்க சுத்தமாக உங்களுடைய பெற்றோர்களை குறித்தோ சொந்தக்காரர்களை குறித்தோ கவலைப்படாமல் நீங்க பாட்டு கால் பண்ணிக்கிட்டு தனியாக அங்கேயே வாழ்ந்துட்டு அப்படி நடக்கிறது இல்லை நகரத்தில் வாழக்கூடிய ஒரு ஆளுக்கு அப்போ நம்ம நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க அதை ஆதரிக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி ஏன் எதிர்பார்க்குறேன்னா ஒரு விதத்துல வந்து முழுமையான ஒரு தனி மனிதர்கள் நம்ம சமூகத்தில் கிடையாது கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டு பக்கம் கால் வச்சிருக்கோம் நமக்கு குடும்பமும் தேவைப்படுது தனி மனித சுதந்திரமும் தேவைப்படுது அதனால தான் இந்த தத்தளிப்பு வருது இந்த மொத்த விவாதமே அதை தான் இந்த விதம் ஏன் இங்கே ஏற்படுதுன்னா நமக்கு இங்கே ஒரு குழப்பம் வருது நம்ம காதலிக்கலாமா கூடாது ஆனால் நமக்கு அளவுக்கு இருக்குது இந்த ஆசை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இங்கே பழைய போன தலைமுறை சேர்ந்தவங்க கூட இங்கே உட்காந்துருக்காங்க அவங்களும் காதலிச்சிருப்பாங்க பட் அவங்க இவ்வளோ இவ்வளோ சுதந்திரமாக இவ்வளோ வெளிப்படையாக காதலிச்சிருக்க மாட்டாங்க இல்லை காதலிப்பது தன்னுடைய நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காதலிப்பது தன்னுடைய உரிமை அது உரிமை தனக்கு வேணும் அந்த சுதந்திரம் தனக்கு வேணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு உள்ளாடி ஆழமா இருக்கு ஏன் இருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன சமூகத்தோட பகுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து எதார்த்தம் அப்படி இல்லைங்கிற ஒரு ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு அவங்க தத்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த இந்த மொத்த கேள்விமே அங்கிருந்தான் வருது நான் வந்து நவீனமான சமூகத்தில் இருக்கிறேன்னா ஒரு பழமையான சமூகத்தில் இருக்கேனா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள்லாம் பழமையவாதிகள் புதுமையவாதிகள்னு சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம எங்கேயோ நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் கோபம் வருத்தம் இந்த ஒரு தத்தளிப்பு எல்லாம் ஏற்படுது ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ வெரி மச் இது இவங்க வந்து ரெண்டு பேர் பேசும்போது ரெண்டு விதமான ஒரு கருத்து வெளியே வந்தது சிலப்பா சார் சொல்லும்போது அப்பா அம்மா கிட்டே காதலை பற்றி பேசும்போது அவங்கக்கிட்ட ஒரு பத பதட்டம் ஏற்படுறது அதனால அவங்க அதுக்கு மறுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அபிலாஷ் சார் சொல்லும்போது அந்த பதட்டம் வந்து நியாயமான பதட்டந்தாங்கிறத இவர் சொன்னார் அதுக்கான ரீசன்ஸும் அவர் கொடுத்தாரு இப்போ நான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன் நீங்கள் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டீங்க அது ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நீங்கள் வீட்டில் சொல்லும்போது உங்கள் பேரன்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி காதலை சு திருமணம் பண்ணி நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பம் நடத்திகிட்டு இருக்கீங்க அந்த பழைய காதலை இப்போவும் உயிர்ப்போடு வச்சிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க புரிதல் மட்டுமே விட்டு விட்டுக்கொடுக்கறது சரி சகிப்புத்தன்மை இது மூணும் இருந்ததுன்னா காதல் வந்து சக்சஸாக இருக்கும் எப்போவுமே காதலுக்கு முழுதும் சரி காதலுக்கு பிறகும் சரி விட்டுக் வந்து முழுமை பெறும் காதல் வந்து முழுமை பெறுறது வந்து விட்டுக் தான் இப்போ இருக்க கால காதல் வந்து புரிதல் இல்லா காதலாக தான் இருக்குது நிறையவே இருக்குது புரிதலுடன் இருக்கக்கூடிய காதல் மட்டுமே முழுமை பெறும் நீங்கள் அந்த மாதிரி என்னது புரிஞ்சிட்டு என்னென்ன விட்டு கொடுத்துருக்கீங்க ம் வாழ்க்கையில் எல்லாமே என்ன அதாவது பொழுது வெறும் தெரிய வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரிய வரும் கல்யாணத்துக்கு பிறகு தெரிய விஷயங்கள் வந்து நெகட்டிவும் தெரிய வரும் அவங்களோட நெகட்டிவும் நமக்கு தெரிய வரும்போது அதை விட்டுக் கொடுக்கணும் அதுல வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்லவும் முடியாது கொஞ்சம் சொல்லுங்கள் இல்ல இல்ல இவங்க காதலிக்கும்போது இவங்க இப்ப சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்றது அப்ப தெரியாது சிகரெட் பிடிப்பாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க போது அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கிறதால நான் விட்டுட்டேன் ரெண்டு முறை சொல்லி பார்த்தேன் சரி அவங்களுக்கு அது பிடிக்குது அதனால நான் விட்டு குடுக்கறதுனால அவங்க வந்து அதை குறைச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடாது நம்ம அதை குறைக்கலாம் வந்து இப்போ அறவே விட்டாச்சு அந்த விஷயத்தை நம்ம சின்ன சின்ன விஷயங்கள நம்ம விட்டு போது வந்து அந்த புரிதல் வந்து நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா சக்ஸஸ் கொடுக்கும் சரி நீங்க அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் அவருக்காக விட்டு குடுத்துருக்கீங்களா இல்ல நான் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான பழக்கம் கிடையாது எல்லா பர்ஃபெக்ட்டும் உண்மைதான் பர்ஃபெக்ட் தான் நல்லா இருக்கு சரி நம்ம இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டு அவங்களோட அபிப்ராயம் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம் உங்க அபிப்பிராயத்துல இந்த நம்பிக்கைனால ஒரு மனிதன் மேலேயும் சமூகத்து மேலேயும் குடும்பத்து மேலே எல்லாம் ஏற்படுற தாக்கங்கள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க காதலுக்கு கண்ணில்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை வாக்கியத்துக்கு வந்து இந்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பொருள் மட்டும் இல்லை அது வந்து பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு ஒரு வாக்கியம் அது அப்புறம் எது காதல் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போனோம்னா நம்ம திரும்பவும் வெவ்வேறு விஷயங்களுக்குள்ளே போக வேண்டியிருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் காதல் அப்படிங்கிறத வந்து அது ஆணுக்கானது பெண்ணுக்கானதுன்னு தனித்தனியான சிக்கல்களை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது யார் இதில் எவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப நம்ம நிச்சயமாக பெண்ணை நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் இப்போ இந்த பெண் மேலே காதலன் செலுத்தக்கூடிய தாக்கம் குடும்பம் செலுத்தக்கூடிய தாக்கம் சமூகம் செலுத்தக்கூடிய தாக்கம் இது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய இடத்துல பெண் இருக்கா ஒரு பெண் காதலிக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயம் இங்கே நண்பர்கள்லாம் பேசினாங்க இப்போ எல்லாவற்றையும் கடந்து இது வரைக்கும் தான் எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தாலோ எதையெல்லாம் உறவுன்னு நம்பினாலோ இதை எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு ஒருத்தரை நம்பிட்டு போகிறா இப்போ அந்த நம்பிக்கைக்கு அவர் பாத்திரமாக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் காதல் அப்படிங்கிறது சுதந்திரம் மட்டும் இல்லை காதல் என்பது பொறுப்புணர்வும் கூட இப்போ இன்றைக்கு வந்து தன்னை நம்பிக்கொண்டு வரக்கூடிய பெண் அப்படிங்கிற இடத்துலேருந்து நிறையா நகர்ந்துருக்காங்க பெண்கள் ஆனால் இரண்டு பக்கமும் அந்த பரஸ்பர புரிதல் இரண்டு பக்கமும் பரஸ்பர விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்கணும் நிறைய இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அது காதலிச்சு திருமணம் செய்கிறதா இருந்தாலும் சரி அல்லது அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பெண் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு அது காதலிச்சு நடக்கும்போது நாம தான் பார்த்து கட்டிக்கிட்டோம் அதனால வேற வழி இல்லை அப்படின்னு அந்த விட்டு கொடுத்தல் நடக்குது அல்லது குடும்பம் செய்து வைக்கிற ஒரு திருமணம் அப்படின்னாலும் பெற்றோர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்து நடந்துக்கோமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கும் இதை தாண்டி இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இதற்குள்ளே வந்து எவ்வளவு புரிதல் இல்லாமல் இருக்குது எவ்வளவு ஆழமாக இதை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் இங்கே கவனிக்க முடியுது அப்புறம் பெண்ணால் குடும்பம் செலுத்தக்கூடிய ஒரு இறுக்கமான விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெண் வந்து காதலிக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணை ஒரு உடைமை பொருளாக பார்க்குற ஒரு தன்மை வந்து ஆண்கிட்ட எல்லா காலத்துலேயுமே இருந்துகிட்டு இருக்காது காதலனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ எல்லாருமே வந்து ஒரு ஆணை பார்ப்பதை விடவும் பெண்ணை தன்னுடைய உடைமை பொருளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவள் ஒரு பொருள் அவளுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குங்கிறத பெருசாக மதிக்கிறதே கிடையாது ஒரு காதலன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறத அந்த பெண் கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற வரையிலும் தான் அந்த காதலுணர்வு இருக்கிற வரையிலையும் தான் வந்து அந்த காதலுக்கு மதிப்பு இருக்கே தவிர அவனை மீறி அவள் செயல்படும் பொழுதோ அல்லது அவள் தன்னை விரும்பவில்லை உடனே வந்து ஆசிட் ஊத்துறான் தான் விரும்பக்கூடிய ஒரு பெண் மேலே ஆசிட் ஊத்துறதுங்கிறது தனக்கு கிடைக்காத ஒரு பொருள் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உடைமை மனோபாவத்திலேருந்து வருது இதுவே வந்து குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது அந்த தாய் தந்தை வந்து அந்த பெண்ணை வந்து பாசம் அப்படிங்கிற ஒரு இறுக்கத்தின் மூலமாகவும் தன்னுடைய சொத்து இந்த தன்னுடைய பொருள் வேற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது தான் விரும்பாத இடத்துக்கு போகக்கூடாது வேறு சாதியில் போகக்கூடாது வேறு மதத்தில் போகக்கூடாது இப்படியான எல்லா இறுக்கமான கூடயும் சிக்கிக்கிட்டு தான் இன்றைக்கி பெண் இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்க முடியுது இதை மீறி அந்த பெண் வரும் பொழுது கடைசி வரையிலும் கூட அவள் ஓடி போனவள் அப்படிங்கிறதோ அல்லது இது மாதிரியான பல வார்த்தைகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த பெண் தான் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறான் அது வந்து என்னதான் அவளுடைய கணவன் அவள் தாங்கினாலும் கூட இந்த வடுவையும் அவள் சுமந்து கொண்டுதான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கு இப்படி தான் வந்து குடும்பமும் சமூகமும் இருக்கிக்கிட்டே இருக்கு பெண்ணை ஒரு மதமாக இருந்தாலும் சரி அல்லது சாதியாக இருந்தாலும் சரி அது கூடுமான வரையிலையும் அந்த பெண் வந்து வந்து ஆண் சார்ந்திருக்கக்கூடிய மதத்துக்கோ சாதிக்கோ மாற வேண்டியதாக இருக்கு இப்ப இவங்க சொல்றாங்க இன்றைக்கு வந்து ஒரு பெண் வந்து திருமணம் செய்து கொள்கிறா காதல் திருமணம் செய்து கொள்கிறாள் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் ஆண் சார்ந்திருக்கக்கூடிய சாதி காதலன் எந்த சாதியை சார்ந்திருக்கிறானோ அந்த சாதி தான் குழந்தைகளுடைய சாதியாக இருக்கு அவங்க கடைபிடிக்கக்கூடிய பண்பாடுகளையும் சடங்குகளையும் தான் பெண் வந்து கடைபிடிக்க கட்டுப்படுத்தப்படுகிறாள் அப்போ பெண் மேலே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி குடும்பம் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி தொ ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்குது இதில் அங்கங்கே உடைப்புகள் இருக்கலாம் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இது இருந்துகிட்டே இருக்குது இன்னும் இருக்கமாகிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தேங்க்யூ மேம் ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்போ நம்ம நம்ம போது நிறைய நிறைய பக்கத்துலேருந்து நிறைய அபிப்பிராயங்கள் வந்தது இதுலேருந்து இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா காதலுக்கு கண்ணில்லைங்கிற நம்பிக்கை வந்து ஒரு தனி மனிதர் மேலேயோ அது பெண் ஆண் ரெண்டு பேர் மேலேயும் குடும்பத்து மேலேயும் சமூகத்து மேலேயும் நிறைய விதமான தாக்கங்கள் ஏற்படுத்துது ஆனால் ஒரு காதலுங்கிற விஷயம் வந்து அது எப்போ நிஜமான வெற்றி அடைகிறதுனா அது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேர் காதலிச்சு புரிஞ்சிக்கிட்டு ஒன்று சேரும்போது அது காதல் தான் ஒத்துக்கிட்டு ஒன்று சேரும்போது அது முதல் வெற்றி ரெண்டாவது வெற்றி எப்போ வருதுன்னா அவங்க காதலை புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி அந்த சமூகத்தில் ஏதாவது எது எதிர்ப்பு அதெல்லாம் வந்ததுன்னா அதை தாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கும் போது அது சந்தோஷமாக இருக்கும்போது ரெண்டாவது வெற்றி இதையெல்லாம் தாண்டி அந்த நிஜ வெற்றி எப்போ வருதுன்னா அந்த காதலை அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து அந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும்போது தான் அந்த காதலுக்கு நிஜமான வெற்றி வருது ஆனாலும் இந் இப்போ இந்த அரங்கில் இருக்க பேசின நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்ச காதல் கதைகள் நிறைய பேர் சொன்னாங்க நிறைய சந்தோஷமான கதைகள் கூட சொன்னாங்க அப்படி இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் காதலுக்கு கண் இல்லை காதல் தேவையில்லாத ஒரு விஷயம் அது மூடுத்தனமாதிரி ஒரு விஷயம்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அந்த நம்பிக்கை இன்னமும் நம்ம சமூகத்தில் ஏன் நிலச்சி நிற்கிது இதை தான் நம்ம அடுத்த ரிஷி மூலத்தில் தேட போகிறோம் ரிஷி மூல தேட தேடும்